இந்த நாளில் ஆகாரமும் அருமருந்தும் என்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆகாரமும் அருமருந்தும், நாம் பேச்சு வழக்கில் சொன்னால் உணவும் மருந்தும் என்கிற ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விரண்டுமே மிகவும் அத்தியாவசியமானதாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் உணவு தான் மிகவும் ஒரு முக்கியத்துவமான இடத்தை பெற்றிருந்தது. அந்த உணவு, அடுத்து சொல்லப்போனால் உணவே மருந்து என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாட்களில் பார்த்தா உணவு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக மருந்து தேவையாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய வேதம் மனித வாழ்வுக்கு தேவையான இந்த ஆகாரத்தையும் அருமருந்தையும் தருகிறதாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வேத வசனம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வேதமே நமக்கு ஆகாரமும் அருமருந்தாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு ஆகாரமும் உணவும் மருந்துமாக இருக்கிறது. அதை எந்த இந்த காரியத்தை எந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. சில காரியங்களை கேட்கும்போது இதெல்லாம் இப்படி தான் சொல்லுவார்கள், ஆனால் அதை வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நிறைய இடத்துல இடிக்கும், உடைக்கும், அடிக்கும், அதனால் நமக்கெல்லாம் ஒத்து வராது என்று சொல்லி அப்படி தள்ளிவிடுவோமானால் நிச்சயமாக இந்த வார்த்தையும் அப்படி தள்ளப்பட்டதாக மாறிவிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வாயின் வசனங்கள், அவர் எனக்கு எழுதி தந்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் எனக்கு உணவும் மருந்துமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால், அதை விசுவாசித்தோமானால், அது அப்படியே உட்கொண்டோமானால், எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு உட்கொள்ளுகிறோமோ அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனத்தில் படிக்கிறோம். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அது சரீரத்திலே கிரியை செய்யும். அது உணவாகவும் கிரியை செய்யும், மருந்தாகவும் கிரியை செய்யும். நம்ம பார்க்குறோம், பிள்ளைகளுக்கு சில நேரம் ஆகாரம் ஊட்டும் போது கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நாம் சாப்பிட்டு முடித்து நம்ம கையை கழுகிறதுக்கு உள்ளாடியே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, வெளியே எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்கள நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆகாரத்தை கொடுக்கும்போது அவர்கள் வாயை ஏற்றுக்கொள்ளுகிறது. தர்றாங்களே, அடிப்பாங்களே அம்மான்னு சொல்லி வாய் ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆனால் இருதயம் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. எனவே அது அப்படியே ஒவ்வாமை, அது உடனே அது உள்ளே போய் தங்க, உள்ளே போய் சரியாக கூட இறங்காது, அதற்குள்ளாக அது வெளியே வந்து விடுகிறது. அதுபோல வசனத்தை ஏதோ சொல்லுகிறார்கள் என்று நாம் அதற்காக மட்டும் கேட்டோம் என்றால் கேட்ட வேகத்திலே அது அப்படியே எல்லாம் வெளியே போய்விடும், நமக்கு ஒன்றுமே பலன் தருவது இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, அப்படிதான் அப்போஸ்தலரில் படிக்கிறோம், அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. முதலாவது ஆகாரத்தை குறித்து நாம் பார்ப்போம். அனுதின ஆகாரம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது அழகாக சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு 6:11 வசனத்தில் இருக்குது. லூக்கா 11:3 இந்த வசனத்தை நம்ம படிக்க முடியும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று மத்தேயு 6:11 நம்ம படிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று லூக்கா 11:3 படிக்கிறோம். அப்ப இன்று எங்களுக்கு தாரும் என்று அதுல படிக்கிறோம், அன்றன்றையும் எங்களுக்கு தாரும். இப்ப ஆகாரத்துக்காக இயேசு ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்தார். இது ஒரு சரீர பிரகாரமான ஆகாரம். நமக்கு ஆகாரத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏன், ஆண்டவருக்கு தெரியாதா எனக்கு தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். ஆனா இயேசுவை சொல்லி கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதனால நம்ம கேட்கணும். அருமையான பரமண்டல ஜபம். அந்த ஜபத்தின் ஒவ்வொரு அம்சமும் மிகவும் ஆசீர்வாதமானது, மிகவும் வாழ்க்கைக்கு தேவையானது. அதனாலதான் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதனால அதை மட்டும்தான் பாராபாடமாக மனப்பாடமாக படித்து சொல்ல வேண்டும் என்றல்ல, அது சொல்லுவது மிக நல்லது. அதிலிருந்து அதிலுள்ள கருத்துக்களை சரியாக தெரிந்து அதன் அடிப்படையில் மிக அழகாக பெரிய ஜபம் உட்கார்ந்து செய்யலாம். அந்த அளவுக்கு கருத்துள்ள ஒரு அருமையான ஜபத்தை இயேசு சொல்லி கொடுத்தார். அதுலதான் ஆகாரத்துக்காக ஜபிக்கும்படி சொல்லுகிறார். இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 8:10 நாம் திருப்பிக் கொள்ளுவோம். உபாகமம் 8:3 வசனம். உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை
போஷித்தார். அவர் போஷிக்கிறவர். ஜனங்கள் அவர்களுக்கு அவர் தங்களுக்கு ஆகாரம் கேட்டவுடனே வானத்தின் மன்னாவை கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். அந்த ஜனங்களும் அவர்கள் பிதாக்களும் அறிந்திராத ஒரு புதிய ஆகாரத்தை இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆகாரத்தை அது சரீரப்பிரகாரமான ஒரு மன்னா. அந்த மன்னாவை கொடுக்கும் போதே வார்த்தையை குறித்து அந்த இடத்துல அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், பிழைப்பான். அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லும் போது நீங்களும் சேர்ந்து சொல்லணும். சிலர் அழகாக சொல்லுகிறீர்கள், எல்லாரும் சொல்லும் போது அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம், கேட்கிறோம். இவை எல்லாவற்றிலும் மேலானது அறிக்கை பண்ணுவது. நீங்க நிறைய பேர் நல்ல வசனங்கள் வாசிக்கிறீர்கள், மனப்பாட வசனம் நிறைய பேர் எழுதுறீங்க, நல்ல வசனம் படிக்கிறீங்க, அநேக வாய் திறந்து சொல்லுகிறீர்கள். ஆனால் எல்லாரும் சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை சொல்லும் போதுதான், அறிக்கை பண்ணப்படும் போதுதான், அது வாயினால் அறிக்கை பண்ணப்படும் போது என்ன ஆகும், காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, அற்புதங்கள் நடக்கும். இந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் வசனங்களை நாம் சொல்ல வேண்டும் என்று, அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுவது. அந்த வசனத்தில் என்ன படித்தோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தை, எல்லா வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு இருக்குதான். அப்போ இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் எல்லாமே நம்மை பிழைப்பூட்டுகிற அருமையான வார்த்தைகளாக இருக்கிறது. பிசாசினால் இயேசு சோதிக்கப்படுகிற அந்த நாட்களிலே அந்த பிசாசினுடைய சோதனைக்கு இயேசு கொடுத்த பதில் இந்த வசனத்தில் இருந்து தான் அவர் எடுத்து கொடுக்கிறார். மத்தேயு 4:4, லூக்கா 4:4, ரெண்டு இடத்துலையும் இந்த வசனம் இருக்குது. இயேசு அதுதான் அழகாக சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இது நமக்கு ஒரு நல்ல மாதிரி. வேதத்தில் எழுதியிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு ஆண்டவர் சொன்னார் அப்படி என்று சொல்லி மட்டும் நம்ம அப்படி விட்டு விடுறதுக்கு இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடுலாம் பழைய ஏற்பாடு தான், நம்ம புதிய ஏற்பாடு மட்டும்தான் வாசிக்கணும் அப்படின்ருவாங்க. அதெல்லாம் தவறான காரியங்கள். அப்படின்னா நமக்கு இந்த முழு வேதாகமத்தையும் பொக்கிஷமாக ஆண்டவர் தந்திருக்க வேண்டியதில்லையே. நாம் வாசிக்க வேண்டும், நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று தானே அவர் இதை தந்திருக்கிறார். எனவே இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை சொல்லும் போது நாமும் இப்படி சொல்லலாம், ஆண்டவரே நீர் இப்படி எழுதி வைத்திருக்கிறீரே, புதிய ஏற்பாட்டையும் அப்படி சொல்லலாம். எங்கே நமக்கு வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இப்படி எழுதி இருக்கிறத இயேசு அதுதான் ஒரு மாதிரியா சொல்லி கொடுத்தார். எப்படி சொல்லி கொடுத்தார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. இப்படி நாமும் சொல்லி வார்த்தைகளை, அதனுடைய வார்த்தைகளினால் வருகிற பலன்களை நாம் எடுத்துக்கொள்ளணும், கிளைம் பண்ணணும். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது, எனக்கு உரியது, இது எனக்கு உரியது, தேவன் எழுதி எனக்காக தந்திருக்கிறார், இது எனக்கு உண்டு, நானும் எடுத்துக்கொள்ளுவேன். யாரோ ஒருத்தர் ஒரு வசனத்தை சொல்லி சுகம் பெற்றிருப்பாங்க, உடனே அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு எனக்கு தரலையே என்று நாம் நினைக்கக்கூடாது. நமக்காகவும் தேவன் இதை எழுதி வைத்திரு உபவாசத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல ஞாபகம் வருது. இன்றைக்கு இந்த நாட்களிலே உபவாசிப்பது என்பது பலருடைய வாழ்க்கையிலே குறைந்திருக்கிறது. சிலர் நல்ல உபவாச நாட்களை கை கொண்டு வருகிறார்கள், ஆனால் பலருடைய வாழ்க்கையில பலவீனங்கள், வியாதிகள், பல கஷ்டங்கள் என்று சொல்லி இருக்கும்போது ஆகாரத்தை ஒதுக்க முடியவில்லை. ஒரு காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் செய்வார்கள். ஆனால் இப்போ அடிக்கிற இந்த வெயில், இந்த கஷ்ட கொடுமையில் தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியலை. பலருக்கு ஆகாரத்தை ஒதுக்கும்போது சரீரத்தில் பலவீனங்கள் மேற்கொண்டு விடுகிறது, கஷ்டங்கள் வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த அருமையான ஒரு வார்த்தை சொல்லி அவர் ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையை தான் அவர் திரும்ப எடுத்து சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சொல்லி பார்ப்போமா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பலவீனமாய் உணர்கிறீர்களா, உபவாச
உபவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதா? நீங்க நினைப்பீங்க, ஐயோ ஜூலை மாதம் வரப்போகிறது, உபவாச நாட்கள் நெருங்கி வருகிறது. ஒரு ஆரம்ப நாட்கள்லாம் நான் தொடர்ந்து பல நாட்கள் உபவாசம் பண்ணினேன். இப்போலாம் எனக்கு முடியுமா, உபவாசிக்க முடியுமா என்ற வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? இப்பமே ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்க. வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான. அப்ப இந்த வசனத்தினால எனக்கு பிழைப்பு உண்டு, இந்த வசனத்தினால் எனக்கு உபவாசிக்க பலன் உண்டு. வசனத்தினால் பலன் உண்டுனா என்ன செய்யணும்? ஆகாரத்தை வேண்டான்னு வச்சிடறோம், உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல வசனத்துக்கும் ஃபாஸ்டிங் போட்டா பலன் கிடைக்குமா? வேதத்தை வாசிக்காமல் வேதத்துக்கும் ஒரு ஃபாஸ்டிங் போட்டுட்டு நான் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னா கிடைக்குமா பலன்? இல்ல. வேதத்தை வாசித்து ஏற்கனவே நினைவில் வைத்திருக்கிற வசனங்களை அறிக்கை பண்ணும் போதும் பலன் உண்டு. வசனத்தையும் எப்போதும் சாதாரணமான நாட்களில் வாசிப்பதை காட்டிலும் உபவாச நாட்கள் என்ன செய்யணும்? வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஏன்னா அதிகமா தேவனோட உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? உபவாசம்னா என்ன? உடன் வாசம் பண்ணுவது, தேவனுடன் வாசம் பண்ணுதல். அந்த தேவனுடன் வாசம் பண்ணும்போது தேவனோட பேசுறோம். நாம மட்டும் தேவனோட பேசிக்கிட்டு இருந்தா நமக்கும் தொண்டையெல்லாம் ரொம்ப வறண்டு போயிடும், நம்முடைய ஆத்மாவும் சோர்ந்து போகும். தேவன் என்ன பேசுகிறார் என்பதையும் நாம் கேட்க வேண்டும். சில நேரத்தில் அசரீரி மூலமாக பேசுவார், சில நேரத்திலே அவர் நம்முடைய நினைவிலே நமக்கு உணர்வை தந்து உணர்த்தி ஆவியானவர் மூலமா பேசுவார். இல்லை என்றால் பல நேரங்களிலே வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசும்போது அந்த ஆத்துமா கொழுப்பானதாய் மாறிவிடும், பலனுள்ளதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளினால் நாம் வார்த்தைகளை ஆகாரமாக நமக்கு உட்கொள்ளுவோம். சில நேரத்தில் சிலருக்கு தோன்றும், எனக்கு சத்துள்ள ஆகாரம் சாப்பிடுற அளவுக்கு என்னுடைய பொருளாதாரம் இல்லை. அப்படி இருந்தால் கூட எல்லா ஆகாரமும் என்னால் புசிக்க முடியவில்லை, அது இருக்கு இது இருக்கு, அதனால என்னால எல்லா ஆகாரமும் சாப்பிட முடியவில்லையே, எனக்கு பலன் எப்படி வரும் என்று கலங்குகிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சரீரத்திலே அந்த பல பலவீனங்கள் வருகிறது, பலன் குறைகிறது. இவையெல்லாம் இருப்பதனால் ஒவ்வொரு விதமான கால்சியம் எடுத்துக்கிடுங்க, அயன் சம்பந்தமான ஆகாரங்களை சாப்பிடுங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் என்னால் செய்ய முடியலையேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? சிலர் வந்து அதிகமாக குடும்ப பெண்கள் குடும்பத்துக்காகவே உழைக்கிறதுனால் தனக்காக ஒரு சாதாரண ஆகாரத்தை, ரெகுலராக வீட்டில் இருக்கிற ஆகாரத்தை கூட முழுமையாக புசிக்கிறது கிடையாது. நிறைய சகோதரிகள் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கும்போது உங்கள் காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. இப்படிப்பட்ட பலவீனங்களும் சரீர கஷ்டங்களும் எனக்கு இருக்குது ஆண்டவரே, இந்த நிலைமையில் எனக்கு ஆகாரமாக உம்முடைய வசனத்தை எனக்கு ஒரு முழுமையான ஆகாரமாய் உட்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாசத்தோட கேட்கிறோமோ தருவார் கர்த்தர். அதே போல கருவுற்றிருக்கும் சகோதரிகள், கற்பிணியானவர்களும் கூட அப்படிதான். அவர்களுக்கும் பல பலவீனங்கள், பல கஷ்டம் வருது. இதை சாப்பிட அதை சாப்பிடுமாங்க, ஆனா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, சிலதை சாப்பிடாமலும் இருக்க முடியாது, இரண்டு விதத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நிலைமை அப்படியே கொண்டு ஆண்டவர்கிட்ட வைங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எனக்கும் என் கருவில் வளருகிற குழந்தைக்கும் போஷாக்கை நீர் தந்து நடத்தும், அது உம்முடைய வார்த்தை எனக்கு போதுமானதா இருக்கட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோட வசனத்தை வாசிங்க. வசனத்தை வந்து வாசிக்கிறேன் என்று மட்டும் நினைக்காமல் இதை நான் உட்கொள்ளுகிறேன் என்று நினையுங்கள், இதை நான் சாப்பிடுறேன் நினையுங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் சில வருஷத்துக்கு முன்பாக ரொம்ப பலவீனமா இருந்த, சுமார் 2-2.5-3 வருஷத்துக்கு முன்பாக எல்லாம் மிகவும் பலவீனமா இருந்த ஒரு சில வருஷங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் அதற்காக சில மருத்துவ சிகிச்சைகளுக்கும் கூட நான் சில காரியங்களை முயற்சி பண்ணேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே, அது என்னுடைய சரீரத்தில் போகும்போது எனக்கு அது எதுவுமே ஏற்றுக்கொள்ளாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கம் இல்லைங்கிற நிலைமையில பரிதாபமாக முழு படுக்கையாகி விடுகிற ஒரு நிலைமையில் ஆகிவிட்டேன். அந்த நாட்களில் கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே வேதத்தை வாசிக்கிறது, சாதாரணமாக வாசிப்போம் ஆனால் அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை கொடுத்தார். இரவு நேரம் அதிகம் தூக்கம் இருக்காது, அப்படி படுத்திருந்தாலும் ஜபித்து கொண்டு அப்படி இருக்கிறது. ஆனால் வேதம் வாசிக்கிறதை குறித்து இவ்வளோ வாசித்தா போதாது, நிறைய வாசிக்க வேண்டும், அதிகமாக வாசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை தேவன் கொடுத்தார். வாசிக்க ஆரம்பிக்கும் போது வாசிக்க 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 ரொம்ப சந்தோஷம். அதை வாசித்து கொண்டே போகும்போது ஒரு குறுகிய காலத்திலே ஒரு முறை வேதாகமத்தை வாசித்து முடிக்கிற ஒரு பாக்கியத்தையும் அந்த படுக்கை நாட்களிலே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை வாசித்து வாசித்து வரும்போது எனக்குள்ளாக ஒரு பலன் பெற, அற்புதமான கர்த்தருடைய பலன் வந்து முழுமையாய் அது கர்த்தருடைய பலன், ஆண்டவருடைய பெரிய கிருபை. சில ஆகாரங்களும் தந்து என்னை நன்றாக பராமரித்தார்கள் சகோதரிகள். அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தை என்னை மிகவும் அதிகமாக பலப்படுத்த ஆரம்பித்தது. நான் எழுந்து கடமைகளை செய்ய, ஊழியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டேன்.
அப்புறம் சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே எனக்கு ஞாபகம் வரும் பைபிள் எடுத்து படிக்கணும், உடனே என்னால் நிமிர்ந்து உட்கார முடியாது, படுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், உடனே சாய்வான அந்த சேரில் உட்கார்ந்து இருந்துட்டு வாசிச்சுட்டு இருப்பேன். அந்த வாசிக்கிற நேரம் சில நேரம் எனக்கு எழும்பி ஏதாவது வேலை செய்யணும், எங்கேயாவது போகணும், இல்லை யாராவது கூப்பிட்டார்கள் என்றால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் ட்ரிப் போட்டுட்டு படுத்திருக்கிறேன், ஆண்டவரே உங்கள் பலன் உங்கள் வசனம் எனக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது, இது முழுமையாக இறங்கி எனக்கு பலன் வர்றது வரைக்கும் என்னால் எழும்ப முடியாது, எனக்கு உங்கள் கிருபையை தாரும் என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். உண்மையாகவே வசனத்தை வாசித்து வாசித்து பல பல நேரங்களில் பலனை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை கத்தர் எனக்கு கொடுத்தார். எனக்கு மட்டுமில்லை உங்களில் அநேகருக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் அந்த ஒரு பாக்கியத்தை கத்த தந்திருக்கிறார். ஒருவேளை இது தெரியாதபடி இல்லை தெரிந்தும் மறந்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த நாட்களில் அந்த வசனத்தை வாசித்து பலன் கொள்ளுகிறதுலே அதில் நல்ல ஒரு கவனத்தை செலுத்துங்கள். ஏனென்றால் கொஞ்சம் பலன் வந்த உடனே நம்ம காரியங்களெல்லாம் பார்க்கறதுக்காக போயிடுவோம், அதிகமாக உட்கார்ந்துருக்க மாட்டோம், வாசிக்க மாட்டோம், வழக்கமாக வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துகிறதுக்காக சில நேரத்தில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், அப்படியே கொஞ்சம் இருந்தால் தான் இனி எழும்ப முடியாது என்கிற ஒரு சில நேரம் வரும்போது அப்படியே எடுத்து வசனத்தை வாசிக்கும் போது அது போயிட்டே இருக்கும், அதை அப்படியே உட்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹாலலூயா. அது உட்கொள்ளும் போது அது சரீரத்துக்குள்ளாய் ஆரோக்கியமாய் மாறுகிறது. அதை உங்கள் வாழ்க்கையிலும் அப்பியாசப்படுத்தி பாருங்கள் சகோதரிகளே, உங்களுக்கும் பெரிய சுகம் உண்டாகும். கர்த்தருடைய வசனம் நமக்கு நம்ம ஏற்கனவே நம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அது பால் போல் நமக்கு இருக்கிறது. ஒரு வளர்கிற குழந்தைக்கு பால் மிகவும் அவசியம். 1 பேதுரு 2:3 படிக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அந்த ஆசை வேணுமா? ஆசை ஆசையா படிக்கிற ஒரு அனுபவம், பால் போல பருகி கொண்டே இருக்கிற அனுபவம். ஒரு சின்ன குழந்தை அந்த பாட்டில பால் வைத்து கொடுக்கும் போது நல்ல பால் குடிக்கும், அடுத்து நீங்க டம்ளர்ல கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆயிரும்? பால் கொஞ்சம் ஆயிரும்ல. அப்ப ஆரம்ப காலத்துல அந்த குழந்தையா இருக்கும்போது அது பாலை அதிகமாக பல நேரங்களில் உட்கொண்டு வளருகிறது. கிறிஸ்துவில் வளர வேண்டுமா? நம்முடைய காரியங்களில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றவர்களாக இருக்க வேண்டுமா? முதிர்ச்சி வர வேண்டுமா? பால் போல வசனத்தை பருகுவோம். அடுத்தது அப்பம். அப்பம் அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னதை பார்த்தோம். அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனத்தினால் பிழைப்பு, வசனத்தினால் பிழைப்பு. சாப்பாடு சாப்பிடல, இன்னைக்கு அந்த போஜனம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு பட்டினியான ஒரு சூழ்நிலை இருந்தா கூட வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க, கர்த்தர் பலன் தருவார். மட்டுமல்ல உபவாசிக்கவும் கர்த்தர் பலன் தருவார். அடுத்ததாக தேனை போல அப்பம் சாப்பிட்டா நல்லா திருப்தி ஆயிரும். நமக்கு அப்பம் பத்தி ரொம்ப தெரியாது, நமக்கு அப்பம் தந்தா கொஞ்சமா சாப்பிட்டுருவோம், ஆனா சோறுன்னா நமக்கு நல்லா தெரியும். மதிய ஆகாரம் நல்லா சாப்பிட்டோன்னே எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். அப்ப அந்த அப்பம் வேத வசனம் திருப்தியை தருகிறது, ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். வசனம் வாசித்த உடனே ஏதோ கொழுப்பான ஆகாரத்தை புசித்தது போல, நல்ல திருப்தியான ஆகாரம் புசித்தது போன்ற ஒரு திருப்தியான உணர்வு. ஹாலலூயா, ஹாலலூயா. அந்த அனுபவத்தை பழக்குவித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நீங்கள் இன்னைக்கு எதெல்லாம் கேட்குறீங்களோ கேட்குற ஒவ்வொன்றையும் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வளவோ உயர்ந்து விடும். ஹாலலூயா. அடுத்து தேன் பார்க்குறோம். தேன் இனிப்பாக இருக்கும், இனிமை இனிமை ருசியானது. தேனை அப்படியே குடித்து விட மாட்டோம், பாட்டிலேருந்து எடுத்து கொஞ்சமாக எடுத்து அப்படி டேஸ்ட் பண்ணி இல்லை ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் விட்டு மெதுவாக அதை அப்படி சுவைத்து சாப்பிடுவோம். அதே போல் வாழ்க்கையிலே சில நேரங்களில் துக்கங்கள், வியாகுலங்கள், வருத்தங்கள், பாரங்கள் என்று வந்து விடுகிறதல்லவா? இப்படிப்பட்ட நேரம் சில நேரம் தனித்து விடப்படுகிற நிலைமை, அன்புக்கே யாரும் அன்பு செலுத்தாத ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலை என்று பல நிலைகள் வரும்போது வாழ்க்கை கசந்து போய் விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை அந்த நேரத்தில் எடுத்து வச்சு வாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையுள்ளதாக மாறும், டேஸ்டியாக மாறிடும். வாழ்க்கை உங்களுக்கே உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமில்லை, நம்ம துக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மோடு கூட வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது கேட்கும்போது என்ன செய்வோம்? துக்கம் தோய்ந்த வார்த்தைகளை தான் பேசுவோம். கசப்போட வருத்தத்தோட வெறுப்போட இருந்தோன்னே என்ன வார்த்தை தான் வரும்? அங்கே மனசெல்லாம் வருத்தங்களை வச்சுட்டு ரொம்ப நல்லா பேசிடுவோமா? கொஞ்ச நேரம் பேசி பார்ப்போம், அப்புறம் பிள்ளையானாலும் என்ன சொல்லுவோம்? எத்தனை தடவை உனக்கு பதில் சொல்கிறது போ, புரிஞ்சிருச்சா, வெளியே வந்துருச்சா, கசப்பு வருத்தம்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சா? அப்போது இப்படியெல்லாம் கசப்பு நமக்குள்ளே இருக்குது, வருத்தம் இருக்குது, பாரம் இருக்குது, எதுனாலே இருக்கலாம். எது இருந்தாலும்
வாழ்க்கையில் இனிமை வேண்டுமா? கர்த்தருடைய வேத வசனத்தை வாசியுங்கள், நேசியுங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிச்சு புசிச்சு புசிச்சு இருக்கும்போது அது இனிப்பாக உள்ள போய் நம்முடைய வாழ்க்கையவே இனிமையா மாத்திருது. வாயிலிருந்து வர்ற வார்த்தை, கையின் செயல்பாடுகள், பார்வை. சிலருடைய பார்வையே அவ்வளவு, சிலருடைய எல்லாருக்கும் அப்படித்தான். நம்ம பார்வை என்ன பண்ணோம், நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு வெளிப்படுத்தி விடும். அப்போ அந்த பார்வையில் இனிமை, எல்லா விதத்திலையும் இனிமை நமக்கு வெளிப்படும். மட்டுமல்ல, நாமே இனிமையாக மாறுவோம். நமக்குள்ள கசப்பு இருந்துன்னா என்ன ஆகும், ஒரு கசப்பான ஒரு விஷமானதை புசித்து விட்டால் உடனே என்ன நடக்கும், உள்ள எல்லாம் விஷம் கலந்துரும், உடனே ரத்தமெல்லாம் விஷமாயிரும், அவயவங்கள்லாம் விஷம் வந்துடும், சரீரத்தின் கலரை என்ன செய்திடும், மாறி போய்விடும். அப்போ ஒரு விஷமான காரியம் உள்ள போனோன்னே எவ்வளோ ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள், தேவையில்லாதவைகள், இவைகள் உள்ள போகும்போது சரீரத்தின் அத்தனை அவயவங்களையும் பாதித்து விடுகிறது. வார்த்தையினால் அப்படி வந்துடுது, எல்லாமே வெளிப்படுது. எனவே இவைகள் மாற வேண்டுமானால் உடனடியாக என்ன செய்யணும், நமக்கு இதுதான் நல்ல ஒரு ஆகாரம், இதை எடுத்து நன்றாக வாசித்து கொண்டே புசித்து கொண்டே இருந்தால் இனிமை நம்மை நிரப்பிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை ருசியுள்ளதாக மாறிடும், அன்புள்ள வார்த்தைகள் வந்துவிடும், இனிமையான ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகள் வரும், நமக்குள்ளேயே சமாதானம், ஆறுதல், நம்பிக்கை வந்துடும், மற்றவர்களுக்கும் நாம் அதை கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். அடுத்தது பலமான ஆகாரம். இந்த தேனுக்கு வசனம் சொல்லிடுறேன், சங்கீதம் 19:9-10 வசனங்கள்ல இவை இருக்குது. பலமான ஆகாரம் 4. இந்த பலமான ஆகாரம் என்பது எபிரேயர் 4:14 படிக்கிறோம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களான பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த வசனத்தை பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு பலமான ஆகாரம் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த வசனமே ரொம்ப ஒரு பலமான வசனமாக இருக்குது. அப்போ நல்ல பலமான ஆகாரம் என்று சொல்லும்போது சத்திய உபதேச வசனங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை, கை கொள்ள வேண்டியவை, நம் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கர்த்தருக்கு நேராக கொண்டு வரக்கூடிய அதை போதிக்கும் வசனங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமா, ஆண்டவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா, அதற்கான வார்த்தைகளை சொல்லி நம்மை பயிற்சி செய்யக்கூடியது. அப்போ இப்படிப்பட்ட உபதேசங்களும் இருக்குது. அது வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பண்ண முடியாதான், அது யார் தான் யாருக்கு தான் முடியுமா, அவங்க ரொம்ப ஒரு நல்ல முயற்சி செய்கிற ஞானேந்திரியங்களை, அதுக்கேற்ற ஞானத்தை உடையவர்கள், அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக மாறணும்னா என்ன பண்ணும், முதல்ல வசனத்தை நல்ல பால் போல பருகணும், வேகமாக வாசிக்கணும், அதுதான் அனுதின வேத வாசிப்பு. அப்புறம் அதை அப்பம் போல நல்லா புசிக்கணும், ஒரு ஒரு வேத பகுதி அல்ல ஒரு வசனத்தை அந்த நாளில் எடுத்து வச்சு அதை நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும், அது நல்ல ஒரு தியானம். அடுத்தது ருசிக்க வேண்டும், அப்பப்போ அவ்வப்போது என்ன காரியத்துக்காக எதனால் பாதிக்கப்படுகிறோம், எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அப்போ அதை தேனை போல வார்த்தைகளை எடுத்து வச்சு ருசிக்க வேண்டும். அப்போ வாழ்க்கை இனிமை போற, இப்படியெல்லாம் வளர்ந்து வரும்போது தான் ஒரு நாளில் ஒரு இறைச்சி புசிப்பது போல் என்று வைத்துக்கொள்ளலாம். அதை அழகாக பக்குவப்படுத்தி அதை நல்லா சமைத்து மிக அருமையாக புசிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். வேதத்தை எடுத்து வச்சு வாசிக்கும் போது அதை ஆராய்ச்சி செய்ய, அதிலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் அழகாக போதித்து நடத்துவார். அப்போ கர்த்தருடைய வசனம் நமக்கு ஒரு சரீரத்துக்கான ஒரு ஆகாரமாய் இருக்கிறது. இந்த ஆகாரம் பாலாக இருக்கிறது, அப்பமாக எடுத்துக்கொள்ளலாம், தேனாக எடுத்துக்கொள்ளலாம், அடுத்தது பலமான ஆகாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இப்படிப்பட்ட நல்ல ஒரு அம்சங்கள் இந்த ஆகாரத்தில் அழகாக அடங்கி இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும், நல்லா வாசித்து வாசித்து இருக்கும்போதுதான் இது நமக்கு நல்ல ஆகாரமாக இருக்கும். நம்ம பிளேட்டில் ஆகாரத்தை வைத்து கொண்டு சும்மா பார்த்துட்டு இல்லை லேசா அப்படி இப்படி ஒன்று எடுத்து அப்படி லேசாக டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா நமக்கு வயிறு நிறையுமா, நிறையவே செய்யாது. அதை எடுத்து புசிக்கணும், அப்படி தானே, அதுக்கு ஏற்ற அந்த குழம்பு ஊற்றணுமா, என்ன ஊற்றணும், இது காய் கூட்டுகள் இருக்கும், எல்லாம் மீன் இருக்கும், எல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது தான் அது ஒரு சரியான போஷாக்கை நமக்கு தருகிறது. எனவே கர்த்தருடைய வேதத்தை ஆகாரமாக நாம் புசிப்போம். எவ்வளவுக்கு எவ்வளோ புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆகாரம் நமக்கு, கர்த்தருடைய வேதம் ஆகாரமாக கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நடத்துவாராக.
அடுத்ததாக அருமருந்தாக இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனம் ஒரு ஆகாரமாக மட்டுமல்ல, அது ஒரு அருமருந்தாக நமக்கு இருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம் வசனம் தியானி இதயமது ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஹலெலுயா, ஹலெலுயா. அரு மருந்தாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. வேத வசனம் ஒரு மருந்தாக நமக்கு செயல்படுகிறது. அது மருந்தாக என்று சொல்லும்போது ஏதோ ஒரு சரீரத்துக்கானது மட்டுமல்ல, அது சரீரத்துக்கானாலும் சரி, மனோநிலைக்கானாலும், ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றில் உள்ள அனைத்து காரியங்களுக்கும், ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றுக்கான ஒரு மருந்தாக கர்த்தர் நம்முடைய கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். ஹலலூயா, ஹலெலூயா. ஒரு வசனம் நமக்கு நன்றாக தெரியும், சங்கீதம் 107 அதனுடைய 20வது வசனம். சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்புகிறார், குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹலெலூயா, ஹலெலூயா. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை அல்லவா. வசனத்தை அனுப்புகிறாராம், அவர் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார், நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் புசித்து அதை உட்கொண்டு அதை நமக்கென்று எடுத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. ஹாலலூயா. வசனத்தை அனுப்புகிறவரே நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்புவித்து நம்மை நடத்துகிறார். இதில் ஒரு சில காரியங்களை நிறைய இருக்கிறது வேதாகமத்தில். நம்முடைய சமயத்துக்கு ஏற்றபடி சில காரியங்களை சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களுக்கு, கண்களை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 19:8 படிக்கிறோம், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கண்களை தெளிவாக்குகிறது. இன்னைக்கு சின்ன வயதுலேருந்து பெரிய வயது வரைக்கும் கண்களில், கண் பார்வையில் பல குறைபாடுகள். கர்த்தர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தருடைய கற்பனை அது தூய்மையாயிருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. விசுவாசிப்போம். நான் திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டோமானால் அது அப்படியே நமக்குள்ளாய் கிரியை செய்யும். அது நமக்கு அப்படியே பலம் தருகிறதா இருக்கிறது. ஒரு சிறு குழந்தை எப்படி தாய் உடைய சொல்ல அப்படியே ஏற்றுக்கொள்ளுது. எனக்கு அடிக்கடி நினைவில் வருகிற ஒரு காரியம்தான், ஒரு குழந்தை வந்து கதை கேட்டுட்டே தூங்கும். அப்போ ஒரு நாள் ஒரு தாய்க்கு கதை சொல்லக்கூடிய திராணி இல்லை, பலன் இல்லை. உடனே குழந்தைய படுக்க வச்சுட்டு சொன்னாங்களாம், நீ கண்ணை மூடி தூங்கு, நான் கதை சொல்லுவேன் அப்படின்னாங்களாம். அது வந்து திரும்ப கேட்கல, நான் தூங்குனா எனக்கு எப்படி நீங்க சொல்ற கதை கேட்கும்லாம் அது கேட்கல. அது உடனே கண்ணை மூடி அப்படியே தூங்கிருச்சு. ஒரு குழந்தை எவ்வளவு விசுவாசிக்குது தாயுடைய வார்த்தை. ஆனா இந்த வார்த்தை இது சரியில்லை. ஆனா ஒரு உதாரணத்துக்கு, குழந்தையின் விசுவாசத்துக்காக நான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். அப்போ அதை விட அதிகமாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வசனத்தை. நான் சொன்ன வார்த்தையை விசுவாசி, நான் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள், அது உன் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். கண்களை தெளிவிக்கிறது. கண் பார்வையில் குறைவு இருக்குதா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, மோசே 120 வயதான போதும் பலன் குறையலையாம், கண் பார்வை குறையலையாம், எனக்கு இப்பவுமே கண்கள் கஷ்டமா இருக்குது, ஆண்டவரே என் கண்களை தெளிவுள்ளதாக்கும், எனக்கு தெளிவான பார்வையை தாரும் என்று கர்த்தரிடத்துல கேட்கணும். மோசேயின் தேவன், நம்முடைய தேவன், அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தருடைய வார்த்தை கண்களை தெளிவிக்கிறது. கண்கள்னா இந்த மாம்சீக பிரகாரமான கண்களை மட்டுமல்ல, ஆவிக்குரிய கண்களையும் தெளிவாக்குகிறது. சில நேரம் வேத வசனம் வாசிக்கும் போது சில காரியம் புரியாது, நிறைய காரியம் புரியாது. அப்ப கேட்கணும், என் கண்களை தெளிவுபடுத்தும் ஆண்டவரே. பவுல் ஜோமன்ன சொல்றாருல, பிரகாஷ், அவர் ஜோமன்றாரா, நான் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். சில நேரம் ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருச்சு, அல்ல ரொம்ப வருத்தத்துல அழுதுட்டு அப்படிலாம் இருந்தோம்னா கண்ணை திறந்து பார்த்தா அதுக்கப்புறம் என்ன சரியா ஒன்னு தெளிவா தெரியாது. இதே போலதான் வாழ்க்கையிலும் பலவிதமான சிக்கல்கள், பாரங்கள், கஷ்டங்களுக்குள்ள கிடக்கும் போது ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வந்து அதை தெளிவாக பார்க்கக்கூடிய
திறன் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தெளிவான பார்வை தாரும், உங்க வசனத்தின்படி தாரும். இந்த வசனங்களை எல்லாம் குறித்து கொள்ளுங்க. அநேகர் குறித்து கொள்ளுகிறீர்கள், எல்லாம் குறித்து கொண்டு நம்ம அந்தந்த நேரங்களில் அடிக்கடி அதை அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்வார். அதே போல நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 119:77 படிக்கிறோம், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, உன்னுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. 119:92 படிக்கிறோம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. துக்கத்தின் பாதையிலே கடந்து செல்லுகிறீர்களா? வேதத்தை நன்றாக வாசியுங்கள். வசனத்தை திரும்ப திரும்ப ஒரு தடவை வாசிச்சு முடிச்சு, நான் பைபிள் வாசிச்சிட்டேன் இந்த வருஷம், ஒரு தடவை வாசிச்சிட்டேன், அப்படி திருப்தி படாதீர்கள். திரும்ப 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 வாசியுங்க. அடிக்கடி வாசிக்கும் போது அந்த வசனங்கள் கொஞ்ச நாள் நம்ம தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும் என்ற ஒரு ஐடியா கூட நமக்கு வரும் வாசிக்கும் போது. ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன், அப்பா வாழ்க்கையெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு புக் தான் கொடுத்துருக்கிறீங்க, இதை நல்லா படித்து விட கிருபை தாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கிறது, ஒரு ஆதியாகமமா அதுல என்ன இருக்குது, யாத்ராகமம்னா அதுல என்ன, அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது, அடுத்து இன்னும் பார்த்தா இந்த இதுல என்னெல்லாம் சொல்லி இருக்குது, யாரை பற்றியெல்லாம் சொல்லி இருக்குது, இந்த அளவுக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு நேசிக்கிறோமோ, வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறோமோ, அவ்வளவுக்கு கர்த்தரும் நம்மேல பிரியமாயிருப்பார், நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி தருவார். அப்போ துக்கத்தோடு இருந்தால் வாசிக்கிறதுக்கு வேற எதையும் தேடாதீங்க. மதுபான பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க துக்கம் வந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த மதுபான பழக்கத்துக்கு தான் அங்கதான் போவாங்க. ஆனா இதிலே நாம் இதற்கு அடிமையாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு அடிமையாக நம்மை அர்ப்பணித்திருக்கிற நாம் அதிலே கிடக்கும் போது அந்த வசனம் நம்முடைய மனமகிழ்ச்சியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாட்டா துக்கத்துல என்ன பண்ணிருப்போம், அமிழ்ந்து போயிருப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. ஏன்னா துக்கம் என்னை வந்து அமிழ்த்து கொண்டே இருக்கிறது. அந்த துக்கமான சம்பவம், அந்த நபர்கள் எனக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள், செயல்கள் என்னை அப்படியே என்னை போட்டு உருவ குத்தி கொண்டே இருக்கிறது. அதனால நான் அழிந்து போயிருவேன். ஆனா உங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சதுனால, அதை நான் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்ததுனால் அந்த வசனம்தான் எனக்கு ஞாபகத்திலே வருகிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் துக்கத்தில் அமிழ்ந்து போகாமல் எழுந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல ஆறுதல் தருகிறது, அது ஒரு பெரிய மருந்து. ஒரு இழப்பு, கைவிடப்பட்ட நிலைமை, தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலைகள், வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமை எதுவா இருக்கலாம், அந்த நேரத்திலே ஒரு அது அந்த நேரம் உள்ளமெல்லாம் பயங்கரமான கவலையும் பாரமும் நிறைந்ததாக மாறுகிறது. ஆண்டுடைய வசன சங்கீதக்காரன் தான் ரொம்ப இதை அனுபவிச்சிருக்கிறார், அவர் தான் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 119:49-50 வசனங்களை வாசித்து பார்த்தால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலை பாரம், ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையினால அப்படியே ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களா, சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா, தேச்சரவற்று இருக்கிறீர்களா, ஆண்டோடைய வசனம் உங்களுக்கு சொல்லுது. அந்த சங்கீதக்காரன் தன் அனுபவத்திலே சொல்லுகிறதை கர்த்தர் எடுத்து காட்டுகிறார், நீர் எனக்கு நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக நினைத்தருளும், நினைத்தருளும். அப்படின்னா என்ன, சில வாக்குகளை கர்த்தர் கொடுக்கிறார், சில வார்த்தைகளை இது உனக்காக என்று நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏற்கனவே இப்போ யாக்கோபுக்கு சொன்ன மாதிரி உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னார். சில வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை அடிக்கடி ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கணும். சூழ்நிலையை நினைப்பூட்ட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இப்படி நான் கடந்து போறேன் அப்பா, இந்த பாதை எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று நாம் கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர் நம்மை நம்ப பண்ணின வசனங்கள் ஏராளம் நமக்கு இருக்கிறது. அந்த வார்த்தைகளை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எது கொண்டு போ, எப்போ விண்ணப்பங்களை கொண்டு போனாலும் விண்ணப்பத்தை சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீர் உமது அடியாளை நம்ப பண்ணின நம்முடைய வசனத்தை நீ நினைத்தருளும் ஆண்டவரே, அதுதான் என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், ஆறுதல். நான் ஆறுதலாக நினச்சி இருக்கிறேன், நான் இன்னும் துன்பத்தின் பாதையில் தான் போயிட்டு இருக்கிறேன், ஆனால் நீரனை நம்ப பண்ணின உம்முடைய வசனங்களெல்லாம் நான் நினச்சி
நினைச்சுதான் ஆறுதலா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பண்ணின வசனத்தின்படி எனக்கு நிறைவேற்றி தந்தருளும் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா. அவர் நம்ம பண்ணின வசனங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போமானால் நமக்கு நம்ம நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளில் நிறைவேற்றுவாரும். நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே செய்யாது. ஹாலலூயா, ஹாலலூயா. அது மட்டுமல்ல, மிக விசேஷமான ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம், அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே மிக அழகாக சொல்லியிருக்கிறது, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனுமாகும். எது? 1வது வசனத்தில் கர்த்தருடைய அந்த போதகம், கட்டளை, இவைகளை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் எலும்புகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறது. அது எலும்புகளுக்கு ஊனா இருக்கிறது. எலும்புகளுக்கு ஊன் என்றால் இந்த போன் மேரோ, எலும்பு கொழுப்பு என்று சொல்லுவார்கள் அல்லவா. அப்போ கர்த்தருடைய கட்டளை வார்த்தையை கை கொள்ளும் போது எலும்புகளுக்குள்ளாக என்ன வருது? அந்த ஊன், அந்த எலும்புக்குள்ள இருக்கிற ஊன்னால தான் சரீரம் பலனடைகிறது. அதுதான், அது உள்ளுக்குள்ள வறட்சி வரும்போது, அந்த ஊன் வறண்டு போயிரும்போது பலனற்று போய்விடுகிறது. உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் நாபிக்கு ஆரோக்கியம். அது அப்படின்னா நம்முடைய அந்த நாபி என்றால் தொப்புள், அது வரைக்கும் ஆரோக்கியம். அதிலே பல காரியங்கள் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு பலனையும் சுகத்தையும் கர்த்தருடைய வசனம் நமக்கு தருகிறது. இப்போ யாருக்காவது எலும்புகள் உலர்ந்து போய் இருக்கிறதா, பலவீனங்கள் இருக்கிறதா? சில நேரம் பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட சில பலவீனங்கள் வந்து விடுகிறது. விசுவாசத்தோடு வசனத்தை பிடித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். உடைய வசனம் நீதிமொழிகள் 3:8 இப்படி சொல்லியிருக்குது ஆண்டவரே, உடைய போதகத்தை நான் கை கொள்ளும் போது, உடைய கட்டளைகளை நான் கை கொண்டு கீழ்ப்படியும் போது அது என் நாபிக்கு ஆரோக்கியமும் என் எலும்புக்கெல்லாம் ஊனுமாய் இருக்கும்னு சொல்லியிருக்குதே. எழுத்தின்படி என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை நடப்பியும் ஆண்டவரே என்று கேட்போம். ஹாலலூயா, ஹாலலூயா. மட்டுமல்ல, அந்த வசனங்கள் வசனத்தை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 4:12 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹாலலூயா, ஹாலலூயா. இங்கே வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு மருத்துவருடைய கூர்மையான கத்தியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஒரு மிக ஆச்சரியமான, ஒரு ஆழமான, ஒரு அழகான அனுபவம். இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. அப்போ அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, அந்த கத்தி நம்முடைய பரலோக தகப்பன், நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், அவர் இப்போ நம்முடைய சரீரத்தில் என்ன செய்வாரா? அவருடைய வார்த்தையினால் ஒரு கிரியை செய்ய நினைக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. அப்படி ஒரு, அது வந்து ஒரு சும்மா சாதாரணமான ஒரு ஆயுதம் அல்ல, அது ஜீவனுள்ள ஆயுதம், அது வல்லமையுள்ள ஆயுதம், அது அவருடைய வார்த்தை. ஒரு உலக பிரகாரமான மருத்துவருடைய அந்த ஆயுதம் கடந்து செல்ல கடினமான சில சூழ்நிலைகள் மனித சரீரங்களில் இருக்கிறது. சில நேரம் சொல்லுகிறார்கள் அல்லவா, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அது அவ்வளவு கூர்மையான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது, அதான் ஷார்ப்பான ஆயுதம், கூரான ஆயுதம். அது ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிறது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. கணுக்கள்னா ஜாயின்ட்ஸ். நம்முடைய சரீரத்தில் நிறைய ஜாயின்ஸ் இருக்குது இல்லை, கணுக்கள். இந்த கணுக்களையும் ஊன், ஊனுன்னா நான் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோமே, எலும்புகளுக்குள்ளாக ஊன், எலும்புகளுக்குள்ளாக இருக்கிற அந்த போன் மேரோ, அந்த மேரோ, அந்த கொழுப்பு, இதையெல்லாம் கூட
பிரிக்கக்கூடிய கூர்மையானதாக இருக்கிறது. அப்படி என்றால் அதற்குள்ளாக உருவ செல்லக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ளாக பெருகுவதாக. சில நேரங்களிலே நம்மளால விசுவாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அநேகர் இந்த பாதையிலே கடந்து செல்லுகிறதுனால் நமக்கு அதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து கேட்கணும், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆயினுமே நான் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். எங்கேயுமே நமக்கு வழி இருக்குதுங்க. எப்படியும் ஆண்டவர் இடத்தில் நெருங்கும்படியான வழி இருக்குது. எப்படியும் வேத வசனத்தை அப்பியாசித்து பயனை பெற்றுக்கொள்ள, பலனை எடுத்துக்கொள்ள வழி இருக்குது. நாம தேடி முயற்சி செய்தால் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சில காரியங்களை உடனே விசுவாசிச்சிருவோம், அறிக்கை பண்ணிடுவோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். சில இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த ஒரு பிள்ளையின் தகப்பன் கேட்டால, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆயினும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அப்பா கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா உங்க வார்த்தை உருவ போகுதாமே, அப்ப அது எனக்குள்ள ஒரு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அது என் சரீரத்துல ஒரு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த என்னுடைய ஜாயின்ஸ்ல இருக்கிற கஷ்டங்கள், அதுல சில நேரத்துல நீர் இல்லைன்னு சொல்றாங்க, தண்ணி இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று வந்துருச்சு அதை எடுக்கணும், இப்படி எல்லா சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ எனக்கு நிறைய பேருக்கு ஒரு மூட்டுகளில் வலி, மூட்டு வலி, கை கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, நிறைய எலும்புகளில் நமக்கு கஷ்டங்கள் இருக்கிறது. கர்த்தரிடத்துல விசுவாசமா கேட்போம். இந்த வார்த்தை தானே ஜீவனா இருக்குது, வல்லமையா இருக்குது. அப்பா சில இடத்துல உலர்ந்து போய் இருக்குது சரீரத்துல போன் மேரோ, எலும்பு கொழுப்பு உலர்ந்து போயிருச்சு. அங்க உங்க உயிரை நீங்க கொடுத்து உருவாக்க முடியும், அதுல உயிர்ப்பிக்க நீர் முடியும். ஏனென்றால் வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாயிருக்கிறது. வல்லமைனா அப்படி ஒரு நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அசத்தியமான கிரியைகளை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. அப்ப கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதா இருக்கிறது. அப்படி எப்படி பிரிக்குதா? உருவ குத்தி பிரிக்குது. அது எங்கேயுமே டேமேஜ் உண்டாக்காது. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அது கரெக்டா கண்டுபிடிச்சு போய் அழகா உருவ குத்தி கரெக்டா பிரிச்சு அதுல என்ன கிரியை செய்யணுமோ செய்து. ஹல்லேலூயா. சரீரத்துக்குள்ளா இவ்வளவு பெரிய கிரியை, மட்டுமல்ல ஆவிக்குள்ளாய் ஒரு கிரியை செய்து பாருங்க. நம்முடைய அந்த மனநிலையில் சில நேரங்களில் வருகிற தடுமாற்றங்கள், கஷ்டங்கள், சூழ்நிலைகளுக்கு இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. சில நேரத்தில் முந்திலாம் ஒரு வயதுக்கு பிறகுதான் சொல்லுவாங்க, எனக்கு மறந்துடுதுமாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பமா இருக்குது, ஒன்றை நினைச்சா ஒன்றை மறந்துடுது, இன்னொன்று நினைச்சா அது மறந்துடுது அப்படிம்பாங்க. சமையல் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று எடுக்கணும்னு சொல்லி அந்த பக்கம் போவோம், ஃப்ரிட்ஜு திறப்போம், திறந்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே 2 செகண்ட் நிற்போம், என்னன்னா என்னமோ எடுக்க வந்தே மறந்துட்டேன். இப்படிலாம் இருக்குது இல்லை. இதெல்லாம் சின்ன விஷயம், ஆனால் இது நாள் ஆக பெரிய பாதிப்புகளை நம் சரீரத்திலே கொண்டு வருகிறது. எனவே இப்போவுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அந்த ஆண்டோடைய வசனம் என்ன பண்ணுதான், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அது கரெக்டாக எங்கெங்கே என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக வகையறுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் அதை ரொம்ப கரெக்ட் பண்ணுகிறது. சில நேரம் தவறான காரியங்களில் நம்முடைய மனம் போகும்போது கூட அவைகளை வகையறுத்து நேரான வழியிலே கர்த்தர் நடத்துகிறார். என்றால் இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாயிருக்கிறது. இதை எந்த அளவுக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அப்பியாசப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு இந்த வார்த்தை ஜீவனாய் நம்மில் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. அதான் ரொம்ப மகுடமான ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோமா? நீதிமொழிகள் 4 அதனுடைய 20வது வசனத்திலிருந்து நாம் இப்படி படிக்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியே சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஹல்லேலூயா. முதல்ல வாசித்த வசனம் என்ன வாசித்தோம்? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அது என்ன? வியாதி. வியாதி வந்த பிறகு பலவீனங்களை மாற்றுகிறார், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது என்ன? அந்த வசனம் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஹல்லேலூயா. ஆரோக்கியம்னா என்ன? வியாதியே வராத ஒரு வாழ்க்கை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த வார்த்தை தானே கேட்டோம், ஒரு தடை காப்பு. தடை காப்பு, வியாதிகள் வராமல் இருக்க பல தடை காப்பு பார்த்தோம். வியாதிகள் வராமல் இருப்பதற்கான
தடை காப்பு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதை தருகிறார். நீதிமொழிகள் 4:22 நல்லா அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சிலருக்கு இன்னும் பழைய ஏற்பாட்டு ஆகமத்தை சொன்னா புதிய ஏற்பாட்டை திருப்புறவங்க இருக்கிறீங்களா யாராவது? அப்படின்னா நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, பக்கத்துல கூட போகலையே. வசனத்தை அதிகமா வாசிப்போம், தியானிப்போம். மட்டுமல்ல, இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு 4 காரியம் நம்ம வாசிச்சோம். 20:21 என்ன பார்த்தோம்? வார்த்தையை கவனி, கவனி வார்த்தையை, கவனி வார்த்தைக்கு செவி கொடு. அது உன் கண்ணை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்தை விட்டு அது இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். 4 விஷயம் சொல்றார். நீ ஆரோக்கியமா வாழ வேண்டுமா? வேத வசனம் உங்களுக்கு அருமருந்தா இருக்க வேண்டுமா? வசனம் தடை காப்பாக நமக்கு இருக்க வேண்டுமா? ஒரு இம்யூனிட்டி, ஒரு இம்யூன் பவர், ஒரு இம்யூனிட்டி நமக்குள்ள வேணுமா? இந்த 4 காரியம் கர்த்தர் நம்மகிட்ட முக்கியமா எதிர்பார்க்கிறார். வசனத்தை குறித்து கவனித்து வாசி, கவனித்து வாசி, கவனித்து வாசி. வசனத்தை வாசிக்கும் போது கவனித்து வாசிங்க, கவனித்து கேளுங்கள். ஆண்டவர் இயேசு ஒரு காரியம் சொல்லும் போது அவர் கூட சொல்றார், வசனத்தை நீங்க கேட்கிறதை கவனியுங்கள். மார்க்கு 4:24 சொல்றார். மார்க்கு 4:24 இயேசு கேட்கிறாரு, நீங்க நீ வாசிக்கிறத நீ வாசிச்சது இல்லையா? இதை இப்படி எழுதி இருக்கிறதை ஒரு காலம் அறியவில்லையா என்றெல்லாம் வாசிக்கிற வசனத்தை குறித்து இயேசு கேட்கிறார். அப்போ வாசிக்கிற வசனத்தை, கேட்கிற வசனத்தை கவனித்து கேட்கணும். என்ன கேட்கிறோன்னு கவனிக்கணும். எதையோ செவிக்கு இன்பமா தான் கேட்கிறோமா, இல்லை எப்ப பார்த்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு நன்மை செய்வேன், இது மட்டும்தான் கேட்கறதுக்கு செவி கொடுக்கிறோமா? இல்லைன்னா மகளே, நீ இதன்படி நட, இந்த காரியத்தெல்லாம் விட்டுவிடு, இந்த காரியத்தில் உன்னை சீர்படுத்திக்கொள், உன்னை உயித்து ஆராய்ந்து கொள் என்கிற வார்த்தைக்கும் நம்ம செவி கொடுக்கிறோமா? எதை நம்ம கேட்குறோம்? எல்லாவற்றையும் கேட்கணும். ஹாலலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற எல்லாவற்றையும் நம்ம கேட்கணும், அதை எல்லாவற்றையும் வாசிக்கணும். வாஞ்சையோடு விசுவாசத்தோடு வாசிப்போம். ரெண்டாவது அதிலே சொல்லப்பட்டிருக்குது, செவி சாய். என் வசனத்துக்கு, என் வார்த்தைக்கு, என் போதகத்துக்கு உன் செவியை சாய். நம்ம வாசித்தோம் இல்லையா நீதிமொழிகள் 4:20, 21, 22, அதில் உள்ள காரியத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ செவி சாய்க்க வேண்டும் அப்படின்னா ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். ஹாலலூயா. இயேசு அந்த வார்த்தையை கேட்பதை பற்றி சொல்லும்போது, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்று மார்க்கு 4:24 சொல்லுறார். லூக்கா 8:18 சொல்லியிருக்கிறார், கேட்கிற விதத்தை கவனியுங்கள். கேட்கிறத கவனிங்கன்னா வாசிக்கிறத கவனிக்கிறதுனா நம்ம கூர்ந்து நன்றாக எல்லாம் படிக்கணும், எதையும் விட்டுவிடக்கூடாது. அடுத்தது கேட்கிற விதம், என்ன விதத்தில் வாசிக்கிறோம். நம்ம இதை வாசிக்கிறதுல எடுத்துக்கொள்ளுகிறோம், என்ன விதத்தில் வாசிக்கிறோம். கந்தாகையின் மந்திரி வாசிச்சுட்டே போனார், அவருக்கு ஒன்றுமே புரியலை, ஆனால் ஆவியானவர் அவருக்கு பிலிப்பை கொண்டு விட்டார். அப்போ அவர் ஒரு வாஞ்சியோடு தான் வாசிச்சிருக்கிறார். இவன் கேட்ட உடனே சொல்லிட்டார், பிலிப்பு கேட்ட உடனே, நீ என்ன நீர் என்ன வாசிக்கிறீன்னு கேட்டோடனே, நான் இப்படி வாசிக்கிறேன், அப்போ அது எனக்கு ஒன்றுமே புரியலை, ஒருத்தர் சொல்லாவிட்டால் எனக்கு என்ன புரியும். அப்போ இதே மாதிரி தான் சில நேரம் நம்முடைய நிலைமை இருக்குது. எப்படி வாசிக்கிறோம்? ஒன்றுமே புரியலை, ஆனால் பைபிளை ஒரு தடவை வாசித்து முடிக்கணும்னு கடகடன்னு வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் அதை நிறுத்தி நிதானமாக வாசிக்க பழகுங்க. ஆண்டவரே, உங்கள் வசனம் என் கண்ணில் பட்டு மட்டும் போயிட்டே இருக்கக்கூடாது, எனக்கு உள்ளே இறங்கணும். ஹலலுயா, ஹலலுயா. நீங்கள் வாசிக்கிற, கேட்கிற விதத்தை கவனியுங்கள் என்று இயேசு சொன்னார். இரண்டாவதாக அதிலே நம்ம பார்க்குறோம், செவி சாய்ப்பது. கவனமாக செவி சாய்க்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். சரி, இந்த வசனம்லாம் பிறகு பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம 2 வருஷம் கழிச்சு கீழ்ப்படியலாம், அப்படி இல்லை, கேட்ட உடனே கீழ்ப்படியணும். ஹாலலூயா. மூன்றாவது காரியம், அந்த வார்த்தைகள் உன்னை விட்டு, கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். சில நேரம் சொல்லுவோம், நான் பார்த்த அந்த சம்பவம் இப்பவும் எனக்கு கண்ணு முன்னால் நிற்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சில காரியத்தை நம்மை விட்டு மாறாத ஒரு நினைவு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்தை உன்னை விட்டு மாறாத நினைவாக உன் கண்களுக்கு முன்பாக நீ வைத்துக்கொள். ஹாலலூயா, ஹாலலூயா. நினைவில் வைத்து அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும், சும்மா கண்ணில் நிற்காது, அதை ஞாபகப்படுத்தணும், அதை அறிக்கை பண்ணணும். இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவர், இது நீர் எனக்கு தந்த வார்த்தை. இந்த நாட்களிலும் பிள்ளைகளுடைய எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு, அம்மா அம்மா ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்ணுவீங்க, ஜோம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தருவார், நிச்சயமாக தருவார். அந்த வார்த்தைக்காக எப்பவும் அதை வச்சு வச்சு ஜோம் பண்ணுங்க, அதை வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க, அதை வைத்து தியானித்து ஜெபியுங்கள். அந்த பரீட்சை முடிச்சு அடுத்த ரிசல்ட் வர்றது வரைக்கும் அதை வச்சு அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுங்க. இதுதான் கண்களை விட்டு பிரியாத அனுபவம். அதுக்கப்புறம் இருதயத்துக்குள்ளே
காத்துக்கொள். அந்த நீதிமொழிகள் 4:21 என்ன சொல்லியிருக்குது? இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்படின்னா வசனத்தை மறந்துடாத, வசனத்தை மறந்துடாத, அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். மட்டுமல்ல, பைபிள் ரெகுலராக வாசிக்கும் போது ஒரு நோட்டு வச்சுக்கணும். ஒரு நோட்டோ டயரியோ எதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் அந்தந்த டேட் போட்டு அந்த நாள் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன வார்த்தை கத்தர் கொடுத்தார். அதே போல் ஜெபிப்பதற்காக ஒரு டைரி வச்சுக்கோங்க. எதுக்காக ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு குறிப்பு எழுதி போட்டுக்கலாம். அந்த ஜெபிக்கும் போது என்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் தர்றார், இல்லை உங்களுக்குள்ளாக என்ன திருத்தத்துக்கான வசனத்தை கொடுத்தார், எதுக்கு கீழ்ப்படிய சொன்னார், அதெல்லாம் அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வருஷம் முடிவில், இல்லை 4 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 1 மாதம் முடிவில் அதை திருப்பி பார்க்கும்போது அதில் உள்ள காரியங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கேட்டேன், ஆண்டவர் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, இதெல்லாம் நான் ஆண்டவருக்கு செய்திருக்கிறேன், ஐயோ நான் 2 நாள் ஃபாலோ பண்ணேன், அப்புறம் மறந்து விட்டுட்டேன், இந்த காரியத்தை இனி நான் மறுபடி செய்வேன் என்றெல்லாம் நம்மை திருத்துவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் ஏதுவானதாக இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது, ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது, அது நமக்கு ஆகாரமும் அருமருந்துமாய் இருக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, 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 தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, தேங்க் யூ லார்ட. வார்த்தை எந்த அளவுக்கு விசுவாசித்திருக்கிறீர்கள்? ஆமென். அனுதின ஆகாரமாய் உட்கொள்ளுவோம். இந்த நேரத்தில் விசேஷமாக எந்த பகுதியிலே வியாதிகள், பலவீனங்கள், சரீர கஷ்டங்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு மாறும்படியாக, அந்த பலவீனங்கள் மாறி ஒரு விடுதலை உண்டாக்கும் அரு மருந்தாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா, இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று. ஹல்லேலூயா, 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 தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் நம் கரத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தைகள், ஹல்லேலூயா, வசனங்கள். ஆமென். ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற வார்த்தைகள் அருமருந்தாய் கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. நினைவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா என்ன வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார், என்ன வசனத்தை கொடுத்தார்? ஒரு வியாதி சரீரத்திலே வர ஆரம்பித்த அந்த நாளிலே, ஒருவேளை நீங்க இந்த கஷ்டம் எனக்கு இருக்கிறதே என்று நினைத்த அந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு வார்த்தை, அன்னைக்கு உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத வார்த்தை போல இருந்திருக்கலாம், ஆனா நாட்கள் செல்ல செல்ல, ஓ இதுக்குதான் ஆண்டவர் எனக்கு இதை பேசினாரா, இதுக்குதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரா என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். அதை நினைவில் வைத்து அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹெல்த் டு ஒன்ஸ் ஹோல் பாடி, முழு சரீரத்துக்கும் ஆரோக்கியம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் தந்திருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் நாம் உட்கொண்டு பலனடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கண்டுபிடிக்கிற நமக்கு அது ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால ஒரு 2 வசனத்துல 4 கட்டளைகள் படித்தோம் இல்லையா? கவனித்து வாசிக்கணும், வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அது போல நம்முடைய கண்களை விட்டு அது பிரியக்கூடாது. இன்னைக்கு கண்ணு முன்னால என்ன இருக்குது? மொபைல் போனே அடிக்கடி பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் மொபைல் போன்கிட்ட கொடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. என்ன காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? அடிக்கடி உங்க தாட்ல என்ன வந்துகிட்டே இருக்குது? எதை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கோபமும் உக்கிரமும் எந்த அளவுல கண்ணிலிருந்து வெளிப்படுகிறது? கண்களை விட்டு வசனம் பிரியாதிருப்பதாக, வசனம் பிரியாதிருப்பதாக. வசனத்தை இருதயத்துக்குள்ளாக காத்துக்கொள்வோம். பைபிள் மட்டும் வீட்டில் எத்தனையோ பைபிள் இருக்குது, வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கிறதா? இருக்கிறதா? இவையெல்லாம் நமக்குள் வரும்போது, ஓ அவர் தந்திருக்கிற அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் நமக்குள்ளாய் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாக சரீரத்துக்குள்ளாக ஊடுருவி கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க வல்லமையான கிரியை செய்ய வல்லது. ஹல்லேலூயா. க்ளோரியாலாராதரபோஷரபலபரியாதலரபா. நீ மலரந்த எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறவரே, எங்களை சுக
சுகத்தோடு பாதுகாக்கிறவரே, எங்களை சுகத்தோடு பாதுகாக்கிறவரே, ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவரே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. அது எங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனம் எங்களுக்கு சுகமா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தை விசுவாசத்தோடு பாடுவோம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே ஆண்டவரே வார்த்தை, தேவ வார்த்தையிலே சுகம். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே. ஆமென். அறிக்கை பண்ணுவோம், இந்த வார்த்தையிலே சுகம் உண்டு ஆண்டவரே. உம் வார்த்தையிலே சுகம். ஆமென். உங்கள் எலும்புகளுக்கு அது ஊனமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்கு சுகத்தை தருகிறதா இருக்கிறது, பலனை தருகிறதா இருக்கிறது. தீபால அரதர போஷபால அரதல ரதிரிபி கமௌரியாந்தலனமா. பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குவதாக. வார்த்தை, தேவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறதே, அது இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அது எங்களுக்குள்ளா இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah, Hallelujah. Ribala bala bara bodiri bika bala bala bara bodiri bisha bala bara va. Dimala randala ra bori ala bara bara bodiri bika bala bara va. Aviyayin jeevanuma irukkira vaarthai vasanathai anuppi gunamaakkugirar. Avar thamadu vasanathai anuppi avargalai gunamaakki alivukku thappuvikkirar, alivukku thappuvikkirar. Amen. Dibala ra dara bori antala ra mashamala bara bara va. Vasanathinal gunamaakkugiravare, vaarthainal gunamaakkugiravare. ஆமென். பல பல வரபோ திருபிக்க பல பல வரபா. ஆமேன், 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 ஆமேன். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திர, வசனத்துக்காய் ஸ்தோத்திர, வசனத்துக்காய் ஸ்தோத்திர. எங்களை குணமாக்குகிற வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களை எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நினம் காய்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே, ஊன் காய்ந்து போய் இருக்கிறது என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உங்களுடைய பலனை நீர் கொடுக்கிறீர், பலனை கொடுக்கிறீர், பலனை கொடுக்கிறீர். வார்த்தையை அனுப்புகிறீர், வார்த்தையை அனுப்புகிறீர், குணமாக்குகிறீர், குணமாக்குகிறீர், அழிவுக்கு தப்பு வைக்கிறீர். தேவ கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவ வல்லமையான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம். தீமா ரிகா தியானா ஷமரா தனமோரி அந்தலனமா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ, எங்கே வியாதியை உணர்கிறீர்களோ, எங்கே கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்களோ, அந்த இடத்துல விசுவாசத்தோடு கரத்தை வைத்து வார்த்தை அனுப்பி இருக்கிற கர்த்தரை விசுவாசித்து, வார்த்தையை விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகம் உங்களுக்கு உரியது, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வீடு அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கச் செய்கிற கர்த்தருடைய வசனம், அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அது எங்களுக்குள்ளாய் மாறி போல, பனி போல இறங்குகிறபடினால் ஸ்தோத்திரம். ஆமேன். அவர் வசனத்தை அனுப்பி இருக்கிறார், அது ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவதில்லை. அது உங்கள் சரீரங்களிலே சுகத்தை கொடுக்கிறது. தொடர்ந்து சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் வார்த்தையை கவனியுங்கள், வாசிக்கிற வார்த்தைகளை கவனித்து வாசியுங்கள், அதை அப்படியே செவி கொடுத்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். அதை உங்கள் கண்களை விட்டு பிரிந்து போக விடாதிருங்கள், இருதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை அப்படியே கிரியை செய்யும், வார்த்தை அப்படியே கிரியை செய்யும். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. சுகத்தை பெற்றுக்கொண்டேன், ஆனால் ரெண்டு நாள் தான் சுகமாக இருந்தேன், அப்புறம் சுகம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா உங்களை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்போது, வார்த்தையை கொடுக்கும்போது கொஞ்சம் கட்டளையெல்லாம் சேர்த்து தான் அவர் கொடுக்குறார். கட்டளைக்கு கவனமாய் செவி கொடு. யாத்ராமத்தில் அப்படி தானே சொல்லி கொடுத்தார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும்
உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அவர் ஒரு ஆசீர்வாதம் வாக்கு தத்தத்தை தருகிறார் என்றால் அதை சில கட்டளைகள் அவருடைய நியமங்களை வைத்து ரேப் பண்ணி தான் தர்றார், பொதிந்து தருகிறார். சேர்த்து தான் பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்கணும், அப்பதான் நம்ம வெற்றியாய் சுகமாய் வாழ முடியும். கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெப நிலைமையிலே முழங்காற்படியிடுவோம். ஹாலலூயா, ஹாலலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த சந்தோஷமான பகல் வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அப்பா எங்களுக்கு ஒரு அனுதின ஆகாரமாக அரு மருந்தாக உம்முடைய வசனம் இருப்பதை எங்களுக்கு ஒரு விசை விளங்க காட்டியிருக்கிறீர். அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்தோம், உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா சுகத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து சுகமாய் வாழும்படி உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய கிருபை தாரும். ஒருவேளை ஏதோ எங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் திருத்தங்கள் வர வேண்டும் என்று நீ சில சிக்ஷைகளை வைத்திருப்பீர் என்றால் அதையும் எங்களுக்கு உணர்த்தி தாரும். நாங்கள் கீழ்ப்படிந்து திருந்துகிறோம் அப்பா, உம் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து உமக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும். விசேஷமாக உம்முடைய வார்த்தையினால் ஜீவனும் வல்லமையுமான வசனத்தினால் உண்டாகிற மகிமையான கிரியைகள் இந்த நாளில் எங்களில் தொடர்ந்து நடப்பதாக, உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் அது அப்படியே நடப்பதாக, சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களில் பரிபூர்ண சௌக்கியத்தை உண்டாக்குவதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட்.